பல நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் எங்கள் வீட்டில் நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகளையெல்லாம் நல்லா தான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரோம், ஆனால் திடீர்னு பார்த்தா பையன் வேற ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறான், திடீர்னு பார்த்தா பொண்ணு வேறு விதமான தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிது. இதை நம்மளால் டைஜஸ்டே பண்ண முடியல. சில பெற்றோருக்கு அது புரியவே மாட்டேங்குது. நாங்கள் பர்ஃபெக்டாக தானே இருந்தோம், ஏன் என் குடும்பத்தில் இப்படி, எதனால் இப்படி வந்துச்சு? நாங்கள் இது வரைக்கும் சில நேரத்தில் கேட்பாங்க, நீங்கள் நோட்டீஸே பண்ணலையா? நோட்டீஸே பண்ணல, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய குடும்பங்களில், ஆவிக்குரிய குடும்பத்தில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி சுபாவங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, 25வது வசனம் வாசிங்க. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சத்துரு உள்ளே வந்தது எதனால், அதான் பிரச்சனை. இப்போ ஆதாம் கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:15 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நாம எல்லாரும் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, ஏவா அதில் வேற ஏவாள் தான் முதல்ல சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்தாங்க, அதனால தான் அவர் சாப்பிட்டாரு, எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை விட பெரிய தப்பு எங்கே இருக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் மனுஷனை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே வைக்கும் பொழுது அவனுக்கு ரெண்டு முக்கியமான வேலைகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். இந்த ரெண்டு வேலை தான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. மிக முக்கியமாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் பழம் தோட்டங்கட்டம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தண்ணி பாய்ச்சறது வர்றது போகிறது, இது மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் ரெண்டாவது வேலை ஒன்று இருக்கிறது, வாட்ச் பண்ணுறது, காக்கவும் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி நாம் ரெண்டு விதமான வேலை தான் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, கணவனுக்கும் கொடுத்துருக்காரு, மனைவிக்கும் கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை காப்பாற்றும்படி. அதில் மிக முக்கியமான வேலை கணவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, ஆண்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஒன்று ஃபேமிலியை மெயின்டைனும் பண்ணணும், இன்னொன்று ஃபேமிலியை பாதுகாக்கணும். எதுலேருந்து பாதுகாக்கணும், இப்போ ஆதாம் எதுலேருந்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 3:1 ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கலும், அப்படின்னா சர்ப்பம் எங்கே இருந்திருக்குது, தோட்டத்துக்கு வெளியே இருந்திருக்குது. இப்போ கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, தோட்டத்தை பத்திரமாக பார்த்துக்கோப்பா, இந்த தோட்டத்துக்குள்ளே எதுவும் வராமல் பார்த்துக்கோன்னு அர்த்தம். இது எங்கங்க தோட்டத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கோன்னு எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 11:3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சபைக்கு எழுதுகிறார் ஆண்டவர் பவுல் மூலமாக. சபை எப்படி வெளியிருந்து உபதேசம் வந்து உள்ளே மோசம் போச்சோ, எதுக்கு அதுக்கு ஈக்குவலாக எதை எழுதுறாரு, சர்ப்பம் உள்ளே வந்து எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ. அப்போது ரெண்டு பொறுப்பு ஆண்டவர் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு மெய்ப்பனுக்கு கொடுக்குறாரு, சபையை நடத்துகிற மெய்ப்பனுக்கு கொடுக்குறாரு, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய கணவன் மனைவி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஒன்று நீங்கள் பண்படுத்தணும், அதை சரியாக பாதுகாத்து கொள்ளணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, நாம் எல்லாருமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்தியன் பெற்றோர்கள், நான் பார்த்ததில் பல நாடுகளுக்கு போனதில் பல பெற்றோர்கள் ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு பிள்ளைகளை குறித்த கவலை அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. 16-17 வயசில் அவங்க போயிடுவாங்க, ஃபோனில் பேசிப்பாங்க அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு அரை மணி நேரம் அழுவாங்க விட்டுருவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நமக்கு பொறுப்புறதாக நினைக்கிறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம பொறுப்பை கொஞ்சம் பேர் எடுப்பாங்க, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. புரியலையா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பையனுக்கு வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. வச்ச பிறகு மருமக வந்த பிறகு அது சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு ஒன்றும் குடும்பம் நடத்த தெரியாது, நம்ம தான் கூட இருந்து நடத்தணும்பாங்க. நீங்கள் தானே அவங்களுக்கு வயசாகிடுச்சின்னு கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் அவங்க சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லி கூடவே உட்காந்துக்கிட்டு உட்காரக்கூடாது சொல்லலை, எப்படி எடுத்தாலும் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை இருக்குது, இயேசு அவரை பிரித்து வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் ஆவியானவர்னு செய்தி எடுத்தால் ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இயேசு பிரிஞ்சு போன மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு போக சொல்லி நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்குறாரு. ஒரு அம்மா போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கு, ஆண்டவர் நல்ல காலம் வரும்போது பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவார், அதனால் அந்த அம்மா கணவரை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கு. ஏன் அப்படி போகிறேன்னா, எம்டி ஜெகன் தான் சொன்னாருன்னு சொல்லியிருக்கு.
அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பிரித்து போக சொன்னீங்க. நான் அந்த அம்மாவையும் பார்த்ததில்ல, கேட்டால் செய்தி கேட்டு எதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு குரூப் இருக்குது. பெற்றோர் ஒரு பீரியடில், ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கையில் ஒப்படைக்கும் போது நாம் எல்லோருமே எப்படிப்பட்டவர்களை காணப்படுகிறோம், நம்ம குடும்பத்தை பண்படுத்துகிறவர்களாக எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், அவங்கள எப்படி வளர்க்கணும், அதில் நம்ம எல்லாருமே இந்த இந்தியன் பேரண்ட்ஸ் ஆர் வெரி பெஸ்ட், நான் இல்லைனே சொல்ல மாட்டேன். ஆனால் ரெண்டாவது விஷயம், அதை காப்பாற்றுகிறது, அதாவது வெளியிருந்து எந்த உபதேசமோ சர்ப்பமோ பிசாசோ அல்லது தேவையற்ற காரியங்களோ உள்ளே வராதபடி பாதுகாக்கிற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கு. அதை செய்கிறோமா கரெக்டா? பொதுவாக ஆண்கள் மென்டாலிட்டி நமக்கெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து பொருட்களை வாங்கி போட்டாச்சுன்னா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, நாம் செஞ்சாச்சு, ஓகே அவ்வளோதான். அதை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான கொஞ்சம் இன்னர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதையெல்லாம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு தெரியாது, பல ஆண்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நீ தான் வீட்டில் இருக்கிறிய பார்த்துக்க மாட்டியா, இதெல்லாமல் எங்கிட்ட கேட்பியா, உனக்கு தெரியாதா? நிறையா கணவர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன, பையன் என்ன படிக்கிறான்னு தெரியும், எப்படி படிக்கிறான்னு தெரியாது. நீங்களே இப்போ பாருங்களேன், சும்மா உங்கள் வீட்டுக்காரரை திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பி பையனுக்கு இன்றைக்கி வேன் வரலையா போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருங்க. போன உடனே ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் கண்டிப்பாக அடிப்பார் உங்களுக்கு, ஸ்கூல் வாசல்லேருந்து, பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், எல்லோரும் நிற்கிறாங்க, இங்கே செக்ஷன் கேட்குறாங்க, செவன்த்து ஏவா பியா, அது கூட தெரியாமல் என்ன பண்ணீங்க வீட்டில் எவ்வளோ நாள், இல்லை நிறைய பேருக்கு என்ன தெரியாது என்ன செக்ஷன்னு தெரியாது. திடீர்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், போகும்போது அப்பா கேட்டுக்கிட்டே போவார், என்னடா பண்ண இந்த வாட்டி எவ்வளோ எடுத்த. அவன் சொல்லுவான், முந்தியெல்லாம் நாங்கள் போகும்போது அப்பா அம்மா மிரட்டி கூட்டிகிட்டு போவாங்க எங்களை, வா உன்னை பிச்சிடுறேன்னு. இப்போ இவன் அப்பா அம்மா மிரட்டி கூட்டிகிட்டு போகிறான், அவங்க எது சொன்னாலும் அமைதியாக வரணும், அவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு வரணும், அவங்கக்கிட்ட சும்மா அது இதுன்னு பேசாதீங்க. நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா திருப்பி வரும்போது அவன் திட்டிகிட்டே வருவான், நான் உங்களை பேச வேணான்னு சொன்னேனா இல்லையா. இந்த மாதிரி அனுபவித்த பெற்றோர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம கோஷ்டி எத்தனை இருக்குது பாருங்கள். இல்லை போகும்போது நமக்கு காஷன் கொடுத்து கூப்பிட்டு போகிறான், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா வரும்போது திட்டி கூட்டு வரான். இப்போ ஸ்கூலுக்கு யார் கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வரானே தெரில, அவன் சொல்கிறான். அந்த மாதிரி வீட்டில் என்ன நடக்குது தெரியாது, பாதி கணவன்மார்களுக்கு விஷயமே புரியாது, எப்படி போயிட்டுருக்குது என்ன நடக்குது. இப்போது சகோதரிகளும் வேலைக்கு போக தொடங்கியாச்சு, சூழ்நிலை அப்படி வேறு இல்லை, விலைவாசி ஏறிடுச்சுங்கிறாங்க, என்னவோ வாட் எவர் இட் இஸ், நீங்களும் வேலைக்கு போக தொடங்கிட்டீங்க. இப்போது குடும்பத்துக்குள்ளே எந்த சர்ப்பம் வருது, எந்த பிசாசு வருது, என்ன வகையாக வருது, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, ஏதாவது நடந்துட்டுருக்கா? பிரச்சனை உச்சத்துக்கு வந்த பிறகு தான் இப்படியெல்லாம் நடக்குமா, என்ன குறை வச்சோம் நீங்கள் பேசுகிறது, என்ன குறை வச்சோம், வேலைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், பர்கர்லேருந்து பீஸாலேருந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம், நமக்கெல்லாம் உப்மா கிண்டி கொடுக்கறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை, கேட்ட சாப்பாடு வருது, என்ன கேட்டாலும் வருது, போய் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நமக்கு 350 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி ஒரு வருஷமே படிச்சிட்டோம், இப்போ ஒரு செமஸ்டருக்கே 30,000-40,000 ஒரு வருஷத்தை முடிக்கும் போது லட்சக்கணக்கில் ஆகுது. அப்படி ஃபீஸ் கட்டி படிக்க நம்ம என்ன சொல்கிறோம், நல்லா ஃபீஸ் கட்டணும், நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்குறோம், நல்லா அவங்களுக்கு டியூஷன் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு தேவையான தனி ரூமு ஃபோனு எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே சர்ப்பம் வந்தது நிறைய பெற்றோருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பெற்றோருக்கு எங்கே சத்ரு வந்து கலைகளை விதைத்தான்னு தெரியவே இல்லை. நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, பைபிள் சொல்லுது நீங்கள் நித்திரை அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு தெரியாது, எப்படி போச்சு தெரியாது, ஒரு ஒரு லிமிட்டில் வருது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு பிள்ளை ஒரு பேர் வச்சுருக்குது, அது ஓசிடி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், என்னடா ஓசிடி ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டோம்னா கூகுள் சொல்லிச்சு, கூகுளில் போய் பார்த்தோம், இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் அது ஓசிடி ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த ப்ராப்ளம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சொல்கிறான். சரி உட்காந்து அவங்கக்கிட்ட கேட்டோம்னா என்ன ப்ராப்ளம்னு கேட்டோம்னா அவங்களுடைய பிரச்சனையை நமக்கு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்ம அனுபவித்த பிரச்சனையில் 10% கூட இருக்காது. நமக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கே ப்ராப்ளம் இருந்துச்சு, வேலைக்கு பிரச்சனை இருந்துச்சு, எங்கே போனாலும் நடந்து போகணும், இன்றைக்கி வீட்டு வாசலில் ஆட்டோ ஏற்றி விடுறோம், ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனை, இன்றைக்கி வீடியோ கேம்ஸை பார்த்துட்டு அல்லது எதையாவது வெப்சைட்டில் பார்த்துட்டு அது மண்டைக்குள்ளே ஓடி அதுவாகவே இவன் மாறிடுறான், மல்டிபிள் பர்சனாலிட்டின்றான், ஓசிடி பிரச்சனைங்கிறான், என்னென்ன சொல்கிறான். ஆனால் இது எல்லாம் இன்றைக்கி உள்ளதான பிசாசின் தந்திரம்,
இது கொஞ்சமாவது பெற்றோருக்கு புரியணும். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னோம்னா ஒரு பேர் சொல்லிடுறான், அவர் பூமரங் கிளுங்குறான். இப்போ அவருக்கு இப்போ இப்போ நம்மளாம் என்ன ஜென்ரேஷன், பூமர், பூமர் அங்கிள் ஜென்ரேஷன். எப்போ பார்த்தாலும் எங்கள் காலத்தில், அந்த காலத்தில் அப்படின்றான். இப்போ அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. இப்போ அவனுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சர்ப்பம் உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியதான் உங்கள் வேலை. நீங்கள் உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம், சர்ப்பம் வந்துடுச்சு, உள்ளுக்குள்ள பையனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, சைக்காட்டிக் ப்ராப்ளம் வந்துடுச்சு, இதை என்ன சரி பண்ணலாம், அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, பாஸ்டர் இப்படியெல்லாம் வந்துச்சு, ஏன் என் குடும்பத்துக்குள்ளே வந்துச்சு. நீங்கள் நித்திரை பண்ணுகிறவர்கள். நாம் வேலைக்கு போகிறோம், ஏன் ஊழியக்காரங்களையும் சேர்த்தே சொல்கிறேன், ஊழியத்துக்கு போகிறோம், நிறைய காரியங்கள் பிஸியாக இருக்கிறோம், இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம், எதுக்காக நம்ம செய்கிறோம். அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்ல போகிறது ஃபேமிலிக்காக, அடுத்த ஜென்ரேஷன், ஏன்னா நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஜென்ரேஷன் இன்றைக்கி என்ன ஆகிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே கலைகளோடு கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா, கலை எங்கே விதைக்கப்பட்டதுன்னே பெற்றோருக்கு தெரியல. எப்போ இது நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு, பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது தான். நான் சொல்கிறது 100% உண்மை. முந்தியெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம முகத்தை வச்சு சாப்பிட்டாங்களா இல்லையா, அவனுக்கு உடம்பு சரியில்லையா. உள்ளே நுழையும் போதே கேட்பாங்க, என்னடா பிரச்சனை, மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா கேட்பாங்க. இப்போது பையன் எப்படி வந்தாலும் இப்போ இருக்கிற அம்மாவுக்கு தெரியாது, இப்போ இருக்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்மளாம் வேறு ப்ராப்ளத்தில் பிஸியாக இருக்கோம். கேட்டு பார்த்தா நம்ம சைடில் நம்மளுடைய நியாயங்களை சொல்கிறோம், யாருக்காக ஓடுறேன். கல்யாணம் பண்ணி வச்ச போது நம்ம ரெண்டு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். பிரச்சனை வந்துடுது, பாஸ்டர்கிட்ட வராங்க. பாஸ்டர்கிட்ட வந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த வீட்டுக்கு நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, நான் கூட தான் நாய் மாதிரி உழைக்கிறேன். ஒரு மாடும் நாயுமா மாறி நிற்கிறாங்க ரெண்டு பேரும். நம்ம ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி மாடு நாயுமா, அவங்கள எனக்கு பார்க்கும்போது தோணும், இது ஒரு மாடு, இது ஒரு நாய். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீ, மாடு மாதிரி நாய் மாதிரி உழைச்சி, இப்போ உங்கள் கண்ணுக்குட்டி என்னாச்சு, உங்கள் நாய்க்குட்டி என்னாச்சு, அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. குடும்பத்துக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். உட்காந்து பிள்ளைங்கிட்ட என்ன, நான் அதை விட ரொம்ப முக்கியம், பிள்ளைகளுடைய சின்ன சேஞ்சஸ் வரும்போதே உங்களுக்கு தெரியணும். நிறைய பெற்றோர் ஃபெயிலியர், பிரச்சனை பெருசாகும் போது அவங்க ஒரு அவங்கக்கிட்ட அந்த விஷயம் வரும்போது, எப்பத்துலேருந்து இப்படி இருக்குன்னு கேட்டால், 2 வருஷமாக இப்படி இருக்குது, 1 வருஷமாக இப்படி இருக்குது, இது மாதிரி 1.5 வருஷமாக இருக்குது. அப்போ இந்த 1.5 வருஷம் அதை தெரிந்துக்காத பெற்றோர், கலை விதைக்கப்பட்டதை தெரியாத பெற்றோர், குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது. இப்போது முந்தியெல்லாம் ஒரு வீடு தான் இருக்கும், எல்லோரும் ஒரு ரூம்குள்ளே தான் இருப்போம். இப்போ ஆளாளுக்கு ஒரு ரூமு, ஆளாளுக்கு ஒரு ஃபோனு, சாப்பிட கூப்பிட்றதே ஃபோனில் தான் கூப்பிட்றாங்க. சாப்பிட வரியா, நான் வரேன். நான் நினச்சேன் எங்கேருந்தோ கூப்பிட்றாங்க போலன்னு, அவன் உள் ரூமில் தான் இருக்கான். கதவை தட்டி கூப்பிட்றது கூட இப்போ நமக்கு சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு, அந்த அளவுக்கு ஆயிட்டோம். ப்ரைவசிங்கிற பேரில், அவங்களுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்குறோங்கிற பேரில், எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா சர்ப்பம் உள்ளே நுழையும், சத்ரு கலைகளை விதைப்பான். அதாவது பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறது நல்லது, அதை விட பாதுகாப்பாக இருப்பது நல்லது. பாதுகாப்பு இல்லாத சந்தோஷம் ஆபத்து தானே. என்ன யோசித்து பாருங்கள், நமக்கு அப்பா அம்மா அடித்த காலம் ஒன்று இருந்துச்சு, இவங்க அடித்தது பத்தாதுக்குன்னு டீச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டு விடும்போது ஒன்று சொல்லி விட்டுட்டு வருவாங்க. என்ன சொல்லி விட்டு வருவாங்க, கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்கப்பாங்க. அந்த அம்மா ஏற்கனவே நல்லா தான் அடிக்கும், அதுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்காது, சாத்து சாத்துனா சாத்துவாங்க. அப்புறம் விட்டுட்டு வருமா சொல்லிட்டு வருவாங்க, அவன் அடங்கவே மாட்டேங்கிறான் வீட்டில், கண்ணு ரெண்டையும் விட்டு தோலை உரிங்கன்னு. அந்த அம்மாவுக்கு என்னமோ நம்ம பத்திரம் எழுதி கொடுத்த மாதிரி, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், சும்மாவே சாத்தோம் அதுக்கப்புறம் போட்டு. இப்போ வீட்டில் அடிக்க முடியறதில்ல, அடித்தா அப்படியே பார்க்குறோம். அப்பா பயப்படுறாரு, என்னடா ஒன்றும் இல்லை. டீச்சரும் அடிக்க முடியாது, டீச்சர் அடித்தா போலீஸில் பிடிச்சி கொடுத்துறான். உடனே போலீஸ் வந்துடுது, போலீஸும் பாருங்கள் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, டீச்சரை பிடிச்சி உள்ள வச்சிடறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்ட பெற்றோர், அடுத்த தலைமுறையை கர்த்தருக்கென்று வளர்ப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட பெற்றோர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பையன் நல்லா இருக்கட்டும், இருக்கட்டும், யார் வேணாம்னா, பசியாக இருக்க வேண்டாம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம், சந்தோஷமாக தூங்கட்டும், ஏசி போட்டு கொடுங்க, ஆனால் கூட அவன் என்ன பண்ணுறான்றதை பாருங்கள், அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார்.
நாம எப்படிங்க அவங்க பிரைவசியில் தலையிடுறது? நீ சத்ருவுக்கு வழி கொடுக்குறேன்னு அர்த்தம். பிள்ளைய ஒழுங்காக வளர்க்காட்டி கர்த்தர் கண்டிப்பாக உங்ககிட்ட கணக்கு கேட்பார். நான் உங்ககிட்ட வளர்த்து கொடு என்று பிள்ளையை கொடுத்தேனே, நீ என்ன செய்தேன்னு கேட்பார். இன்னைக்கு நிறைய தோட்டத்துக்குள்ள சத்துரு களைகளை விதைக்க தொடங்கியிருக்கா இந்த லாஸ்ட் மினிட். அன்னைக்கு நம்ம வீடுகளுக்குள்ள ஒரு பாவம் வரணும்னா, நான் சொல்றது எங்கள் காலத்தில், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு. அதில் வாரத்துக்கு ரெண்டு ப்ரோக்ராம் தான் சத்துரு விதைக்கிற ப்ரோக்ராம். ஒளியும் ஒளியும்னு ஒன்று வரும், சினிமான்னு ஒன்று வரும், இதை தவிர வேறு ஒன்றுமே வராது. இப்போ அப்படி இல்லை, எல்லா பாவமும் செல்ஃபோனில் கையில் வந்துடுச்சு. இந்த கொரோனாவுக்கு முன்னாடியாவது செல்ஃபோனை கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே நம்ம வாயால் செல்ஃபோன் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு கொரோனாவில். ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் இப்போ வாட்ஸ்அப்பில் தான் எல்லா ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. நம்ம ஒன்றும் கேட்கவும் முடியல. ஸோ ஃபோனையும் கொடுத்தாச்சு. எல்லா வகையிலையும் பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். தோட்டத்துக்குள்ள சர்வம் நுழையாமல் சத்ரு உங்கள் வயலில் களை விதைக்காமல் இருக்கணும்னா, அதை காவல் காக்கிற பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். யூ டோன்ட் வாண்ட் டு பி அன் அ டிக்டேட்டர். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சர்வாதிகாரியாக இருக்க வேண்டாம், அதிகாரியாக இருங்கள். சர்வாதிகாரம்னா உங்கள் இஷ்டத்துக்கு பிள்ளையை போட்டு இப்படி தான் இருக்கணும்னு திருப்புறது. நான் அதை சொல்லலை. உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருங்க. எங்கே போனால் எங்கே போகிறேன்னு கேளுங்க. நான் போகிறேன், எங்கே போகிறேன், போகிறேன், வருவேன். ஏன் போகும்போதே எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க. எப்படா வருவேன், வருவேன், ஏழு மணிக்குள்ளே வருவேன், எட்டு மணிக்குள்ளே வருவேன், இப்படி தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கள. முந்தைய நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இப்போவும் கேட்க வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைங்க எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும், என்ன பண்ணுதுன்னு தெரியணும். இதை ஒரு சில பெற்றோர் எல்லாம் அட்வான்டேஜாக ரொம்ப பேசுறது. என் பையனை ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் வருமா தான் வருவான், போகும்போது தான் போவான். இது ஒரு பெருமை அவங்களுக்கு, இதில் ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு. சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான காரியம் உங்கள் கையில் இருக்கிறது. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது நான் வெறும் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, முழு குடும்பத்துக்கும் சொல்கிறேன். முழு குடும்பத்திலையும் யார் என்ன செய்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். சந்தேகப்பட வேண்டாம், பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி பண்ணால் தப்பு இல்லை, இப்படி பண்ணால் தப்பு இல்லை, அதை செஞ்சால் தப்பு இல்லை, கிடையாது. எப்படி வேணாலும் வாழ்னாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. இப்படித்தான் வாழணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்படி தான் வாழணும். அந்த ஆட்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சிலரை பார்த்துட்டு நீ உன்னை சூடு போட்டுக்காத, அவர் அப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார், அவரெல்லாம் கர்த்தர் அப்படியே ஓட விட்டுருக்கிறாரு. இந்த மரத்தை அப்படியே வளர விட்டுருக்கிறாரு. ஒரு நாள் வெட்டுவார், கூட சேர்ந்து நீயும் வெட்டப்பட்டுறாரு. நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ. நல்ல சபை கொடுத்துருக்குறார் ஆண்டவர், நல்ல உபதேசம் கொடுத்துருக்கிறாரு. கடைசி வரைக்கும் நீ இப்படியே போயிட்டீனா கர்த்தர் உன்னை மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா நாம் எல்லோரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். சபை என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு வார்த்தைகளை கொடுக்குற இடம். நம்ம பல நேரத்தில் சபையை நம்முடைய மாம்சத்தின் ஆசீர்வாதத்துக்கு கிடைக்கிற வார்த்தைக்காக மட்டும் பயன்படுத்துகிறோம். சபைக்குள்ள வந்து உக்காந்தா வாக்குத்தத்தம் வரும், வசனம் வரும், நான் எதிர்பார்த்துருக்கிறபடி ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க, நான் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சில நேரங்களில் கர்த்தர் அதையும் செய்கிறார். அதை விட ரொம்ப முக்கியம், உங்கள் சரீரத்தை விட கர்த்தருக்கு உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் சரீரம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பூமியை விட்டு போயிடும், ஆனால் உங்கள் ஆத்மா நித்திய நித்தியமாய் பரலோகத்துக்கு போகும். அதுக்கு தான் கர்த்தர் அதிகமாக பேசுவார். உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான செய்திகளை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் சர்ச்சு வச்சுருக்கிறார். இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குதா, இல்லை இந்த ஆத்மா மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல் கர்த்தரை வாஞ்சிக்குதா? ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த உலக பிரகாரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத கர்த்தர் தடையாக சொல்லலை. ஆனால் கர்த்தரை விட்டுட்டு ஒரு சந்தோஷம் உலகத்தில் கிடையவே கிடையாது. கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம்தான் நித்தியமானது. இந்த உலகத்தின் சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்கும், சில மணி நேரம் இருக்கும், சில நிமிஷங்கள் இருக்கும், சில ராத்திரிகள் இருக்கும், ஆனால் அது அழிந்து போகும், அழிவுக்கு நேராக நடத்தும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் நித்தியமானது, நிரந்தரமானது, பரலோகம் வரைக்கும் வரும். அதனால் இந்த அற்பமான புல்லுக்கு ஒப்பான இந்த மாதிரி பாவங்களை விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க தொடங்குங்க. கர்த்தரோ நித்திய நித்தியமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கோதுமை மணிகள் நல்ல வளர்கிற காலம். களைகளை விதைக்காதபடி பெற்றோர் பாதுகாத்து கொள்ளுங்க. களைகளை விதைக்காதபடி ஊழியக்காரங்க பாதுகாத்து கொள்ளுங்க. சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க நித்திர பண்ணீங்க, உள்ள வந்துடும். நீங்க கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போனீங்க, வந்துடும்.
கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூரச்சரிக்கை கீழே படுத்துட்டீங்க வந்துடும். நித்திரை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. பெற்றோர், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க, நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம் உங்கள் பாதுகாப்பு. அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்பா தானே, அம்மா தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டானா, யூ ஆர் ஃபெயிலியர் பேரண்ட்ஸ். நீ பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டவன், வேலி. நீங்கள் தோட்டத்துக்கு வேலி அடைக்கப்பட்டவங்க மாதிரி. நீங்கள் உள்ளுக்குள்ளே எந்த மிருகமும் வராமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சில துணிகரமான பெற்றோர் இருக்கிறாங்க, தங்கள் சந்தோஷத்துக்காக பிள்ளைகள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற பிள்ளைகள் பெற்றோர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தங்கள் செய்கிற தப்பை பிள்ளைங்கிட்ட மறைக்கிறதுக்கு காசை கொடுத்து பொருட்களை வாங்கி கொடுத்து இவங்க பாவம் அவங்களுக்கு தெரியாமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. முடிவிலே கர்த்தர் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீ அவனுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன். அவனுக்கு முன்பாக நீ பாவியாக தலை குனிஞ்சு நிற்காத. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம சந்ததி. பெற்றோர் தப்பு செஞ்சால் கூட பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் எக்கேடு கெட்டாலும் போகலான்னு நினைக்கிற ஒரு சந்ததி பெற்றோர் உருவாயிட்டாங்க. அதில் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. கடைசியாய் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கையில் ஒப்படைங்க. பார்ப்போம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளை ஊழியக்காரனாகணும்னு நினைக்கக்கூடாது? ஏன் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுமணும்னு நினைக்கக்கூடாது? இன்ஜினியரிங் டாக்டருங்கிறது ஏதோ உங்களுக்கு கவர்ச்சியான ஒரு எதிர்காலம் மாதிரி தெரியுது. கர்த்தர் கரத்தில் ஊழியக்காரனுங்கிறது நித்தியமான ஆசீர்வாதத்துக்குரிய பணி. அது நித்திய ஆசீர்வாதத்துக்கான வேலை. உன் குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரன் வந்துட்டானா, அவன் நிமித்தம் உன் குடும்பத்தையே கர்த்தர் பாதுகாத்துருவார். நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. பாருங்க, பாஸ்டர் தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் என்பதை பாருங்க. கண் கூடான ஒரு சாட்சி. அதைத்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைகள் களைகளாக அல்ல, நல்ல கோதுமை மணிகளாக வளர கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வயல், என்னுடைய தோட்டம், என்னுடைய வீடு, என்னுடைய சபை கர்த்தருக்கு முன்பாக 100% கோதுமை மணிகள் உள்ளதான சபையாக வீடாக மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த தயவுகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்பதாக. ஆண்டவரே, எத்தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.